ஹாய் வணக்கம், வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர். அந்தந்த சீசனில் கிடைக்கிற காயை அந்தந்த சீசனில் சாப்பிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சீசனில் கிடைக்கிற ஒரு முக்கியமான காய் என்ன, ரெசிபி எப்படி செய்யறான்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். டிசம்பர் ஜனவரியில் அதிகமாக விளையிற ஒரு காய் பச்சை மொச்சை தான். இன்றைக்கி இதை வச்சு தான் ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். தாளிப்புக்கு கடவுளத்தம் பருப்பு, அதுக்கப்புறமா சோம்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த பச்சை மொச்சையை சில பேர் அவரக்காய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு, இப்போ கட் பண்ண 1 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் அந்த பச்சை மொச்சை நான் எடுத்துக்கிற போகிறேன். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். விட்டுட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு 4 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பயிர் வேகிற டைமுக்குள்ளே கொஞ்சமாக தேங்காய் பூண்டு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச பச்சை மொச்சை வெந்துருச்சு. தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லாவே அப்சர்வ் பண்ணிடுச்சு பாருங்கள். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் வெந்துருச்சான்னு சொல்லிட்டு. வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்திங்க அப்படின்னா 2 விசில் ஆஃப் பண்ணால் போதும். இது கொஞ்சம் கெட்டியான கிரேவி மாதிரி தான் நான் செஞ்சுருக்கேன். சாதத்துக்கு சைடிஷாக வந்து வச்சு சாப்பிடலாம். சாதத்தில் ஊற்றி சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டான பச்சை மொச்சை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, டேஸ்டானதும் கூட. நான் வேறொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா. தேங்க்யூ.